கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகல் வேளையிலும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிறார் என்று அறிந்து நான் தேவனை துதிக்கிறேன். நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நிச்சயமாய் மாற்ற வல்லது. தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு மனுஷனை புதிதாக்குகிற வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. காரணம் வார்த்தை அது தேவனுடைய தேவனாக இருக்கிறபடியினால், வார்த்தை அது தேவனுடையதாக இருக்கிறபடியினால் நிச்சயமாக இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த பகல் வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஜீவன் வெளிப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தையை நாம் கவனிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் சில நிமிட சிந்தைக்காய் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்தை ரெண்டு குருந்தியர் 5 அதனுடைய 17 வசனம். 2 Corinthians 5:17 இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாம் புதிதாயின, பழையவைகள் ஒளிந்து போயின. காரணம் மேலே எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் சரீரம் ஆவி ஆத்துமா நம்முடைய வாழ்க்கை முழுவதும் புதிதாக்கப்படும். கடந்த நாட்களில் பாவத்துக்குள் இருக்கிற ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கையை வேதம் பழையது என்று எழுதப்பட்டிருக்கிறது, பழையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்துக்குள் இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முழுவதும் சாபம், கடம், மரணம், வியாதி, துன்பம், நெருக்கடி, பலவிதமான வேதனைக்குள்ளாக வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கும் பொழுது, அவன் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது, ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த பழைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால், இந்த பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை முற்றிலுமாய் வேண்டும் என்றால் அவன் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாய் பழையவைகள் ஒளிந்து போகும். பழையவைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், எத்தனை வருட பாரம்பரியம் அதற்கு இருந்தாலும், எப்படிப்பட்ட ஆழமான கிரியை அதற்கு இருந்தாலும், நிச்சயமாய் பழையவைகளை ஒளிந்து போக வைக்கிற வல்லமை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. அதனால் எழுதப்பட்ட ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் மனிதனை ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுது ஏதனில் அவனை மண்ணிலிருந்து ஆண்டவர் சிருஷ்டித்தார். அவனை மண்ணிலிருந்து சிருஷ்டித்தாலும், மண்ணிலே அவன் வாழ்ந்தாலும், அவனை மண்ணுக்குரியவனாக ஆண்டவர் படைக்கவில்லை. அவனை ஆண்டவர் விண்ணுக்குரியவனாய் படைத்திருந்தார். ஒருபோதும் மனுஷனை ஆண்டவர் படைக்கும் பொழுது அவன் கடத்தில் வாழ வேண்டும், சாபத்திலே ஜீவிக்க வேண்டும், சாபத்திலே நடக்க வேண்டும் என்று ஒருபோதும் ஆண்டவர் விரும்பவில்லை. அவனை மண்ணினால் படைத்தாலும் அவனை விண்ணுக்குரிய சாயலிலே, தேவனுடைய சாயலிலே ஆண்டவர் அவனை படைத்திருந்தார். மண்ணினாலே அவனை சிருஷ்டித்த பொழுதும் அவனை விண்ணுக்குரிய சாயல் அவன் மேல் இருந்தது. ஒருபோதும் தேவன் இந்த பூமியிலே சாபத்தை சிருஷ்டிக்கவில்லை. ஆனால் மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம், பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணம் மனுஷன் மேல் கடந்து வந்தது. சாபமாகிய மரணமாகிய இந்த சாபம் மனுஷன் மேல் கிரியை செய்ய ஆரம்பித்தது. மனுஷன் சாபத்தின் கீழாக நடக்க ஆரம்பித்தான். ஆதாமை நீங்கள் தோட்டத்திலே பார்க்கும், ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை நாம் பார்க்கிறோம். தேவனோடு கூட உலாவிக் கொண்டிருந்தான், தேவனோடு கூட நடந்து கொண்டிருந்தான். அவனுக்கு பிரயாசம் இல்லை, சங்கடம் இல்லை, சஞ்சலம் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, இந்த ராசை இல்லை. நாளைய தினத்தை குறித்து அவனுக்கு பிரயாசமே இல்லை. காரணம் தேவன் சகலத்தையும் அவனுக்காய் சிருஷ்டித்திருந்தார். சகலத்தின் மேலும் அவனை அதிகாரியாக, சகலத்தையும் அடக்கி ஆளுகிற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். நீங்கள் வேதத்திலே ஆதியாக புஸ்தகத்திலே அதை நாம் பார்க்க முடிகிறது. பூமியிலே அவனை பலுகி பெருகும்படியாக, பலுகும்படியாய் ஆண்டவர் சிருஷ்டித்தார், பெருகும்படியாய் ஆண்டவர் சிருஷ்டித்தார். பூமியிலே ஆளுகை செய்து கொண்டிருந்த இருளின் அதிகாரத்தை மேற்கொள்ளுகிற
அவன் கீழ்ப்படுத்துகிற அதிகாரியாக ஆண்டவர் அவனை சிருஷ்டித்திருந்தார். அவன் மேல் முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. காரணம், அந்த அதிகாரத்துக்குரிய தேவன் அவனை அதிகாரியாகவே அவனை சிருஷ்டித்திருந்தார். நீங்கள் தொடர்ந்து அதை பார்க்கும் பொழுது மனுஷன் பாவத்தின் நிமித்தம், ஆதாமனுடைய பாவம் நிமித்தம் மனுஷன் சாபத்திற்கு கீழாய் மாற்றப்பட்டான். தேவன் மனுஷனை பார்த்து சொன்னார், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய், நீ உன்னுடைய சாபத்தின் நிமித்தம், உன்னுடைய அந்த பாவத்தின் நிமித்தம் பூமியானது குறுக்கையும் முள்ளையும் முளைக்க ஆரம்பித்தது, நீ நெற்றி வேர்வீரலாலே நீ பூமியிலே பிரயாசப்படுவாய் என்று ஆண்டவர் அவனுடைய சாபத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினார். அவனை தொடர்ந்து படித்தால் அவன் சாபத்துக்கு கீழாக விற்கப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாற்றப்பட்டது. தேவனுடைய சாயல் இருந்த மனுஷன், தேவனுடைய சாயலாக இருந்த அந்த ஆதாமானவன், தேவனுடைய சாயலை இழந்தவனாக எல்லாவற்றுக்கும் கீழே பாவத்திற்கு கீழே அடிமையாக்கப்பட்டான். ஆனால் அந்த அடிமையாக இருந்த அந்த மனுஷனை எந்தெந்தைக்கும் அடிமையாக இருக்க என் ஆண்டவர் விரும்பவில்லை. அந்த அடிமைத்தனத்திலிருந்து மனுஷனை விடுவிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இறங்கி வந்தார். ஆம், பிரியமான தேவன் தாமே மனுஷனாய் இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். மனுஷ சரீரத்தில் இறங்கி வந்தார். மாம்சத்தில் அவர் இறங்கி வந்தார். மனுஷனைப் போல் அந்த பூமியிலே பாடுகள் அனுபவிக்கும்படியாக, மனுஷனுடைய பாவங்களை சுமக்கும்படியாக, மனுஷனுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த பூமியிலே மனுஷனாய் இறங்கி வந்தார். ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, ஐயோ நான் அந்த சாபத்திற்கு கீழ் இருக்கிறேன், அந்த பாவம் என்னை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் சில வியாதிகள் என்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது, போராட்டத்தால் என்னால் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை, வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்களானால், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை புது சிருஷ்டியாய் மாற்றுகிற ஒரு தெய்வ வல்லமை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை இதோடு கூட நான் சேர்ந்து வாசிக்க போகிறேன். நீங்கள் வாசித்து பார்த்தால் 1 கொரிந்தியர் 15 அதனுடைய 47-48 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. முந்திய மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ, மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவரோ, வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. பிரியமான வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிற அந்த முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். பிரியமான மண்ணின் மேலே, மண்ணிலிருந்து உண்டான அந்த மனுஷன் மேலே மண்ணுக்கு எப்பொழுதும் அதிகாரம் உண்டு. ஆனால் இன்றைக்கு நீங்கள் விண்ணுக்குரியவர்களாய் மாற வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசித்தால் மண்ணுக்குரிய சகலமும் உங்களை விட்டு நீங்கி போகும், உங்களை வாழ்க்கையை விட்டு கடந்து போகும். மண்ணுக்குரியவர்களாக வாழைய ஆண்டவர் விரும்பவில்லை. மண்ணுக்குரியவர்களாயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாய் விண்ணுக்குரியவர்களாய் மாற்ற என் ஆண்டவர் விரும்புகிறார். வியாதியினாலே உன் வாழ்க்கை அழிந்து போக வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்பவில்லை. தோல்வியினாலே உன் வாழ்க்கை தற்கொலை அடைய வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்பவில்லை. உன் வாழ்க்கையில் இருக்கிற மண்ணுக்குரிய அனுபவங்களை மாற்றி விண்ணுக்குரிய சாயலை உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே, உன்னுடைய சூழலை முழுவதும் வெளிப்படுத்த வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமீன். மண்ணுக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து அழிந்து போக என் ஆண்டவர் விரும்பவில்லை. உன்னுடைய வாழ்க்கையிலே விண்ணுக்குரிய செயல்பாடுகளை என் ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். எத்தனை நாட்கள் நீ ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம், எத்தனை நாட்கள் ஆண்டவரே இந்த என்னுடைய வாழ்க்கை இப்படி கடந்து போய் கொண்டிருக்கும், மண்ணுக்குரிய வாழ்க்கையிலிருந்து விண்ணுக்குரிய வாழ்க்கையை நோக்கி இன்றைக்கு ஓடி வரும்படியாகத்தான் தேவன் உன்னை அழைக்கிறார். பிரியமான மண்ணுக்குரிய வாழ்க்கையிலிருந்து நீ விண்ணுக்குரியவனாய் மாற வேண்டும். வேதம் சொல்கிற முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். மண்ணான அந்த மனுஷனை விண்ணுக்குரியவனாய் மாற்றத்தான் என் ஆண்டவராய் இயேசு மாம்சத்திலே, மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டார். இன்றைக்கு அவரை நீ விசுவாசிப்பாயானால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பாயானால், இன்றைக்கு உன் வாழ்க்கை விண்ணுக்குரியதாய் மாறும், உன்னுடைய குடும்பம் விண்ணுக்குரியதாய் மாறும். என்றைக்கும் சண்டை, என்றைக்கும் பிரச்சனை, என்றைக்கும் போராட்டம், குடும்பத்திலே சமாதானம் இல்லையா, குடும்பத்திலே குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? காரணம், மண்ணுக்குரிய அனுபவங்கள் ஏதோ ஒன்றிய குடும்பத்திலே ஒட்டி கொண்டிருக்கிறது. மண்ணுக்குரிய ஏதோ ஒரு காரியம் உன் வாழ்க்கையிலே பிரவேசித்துக் கொண்டிருக்கிறபடினால் தான் மண்ணுக்குரிய மண்ணுக்கு அதிகாரி ஆகிய இப்பிரபஞ்சத்தின் அதிகாரி ஆகிய பிசாசு அந்த மண்ணின் மேல் அதிகாரம் எடுத்து உன்னை அழிக்கும்படியாக அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையை விண்ணுக்குரியவனாய் மாற்றும்படியாக
நீயாகவே நான் இறங்கி வந்திருக்கிறேன். நீ என்னை விசுவாசிப்பாயானால் உன் வாழ்க்கையை அழிந்து போக வேண்டிய உன்னுடைய வாழ்க்கையை புதிதான ஒரு வாழ்க்கையாய் நான் மாற்ற விரும்புகிறேன். ஆமீன். நான் குய்யவனாய் இருக்கிறபடினாலே உன்னை அழிந்து போக நான் விடமாட்டேன். ஆமீன். நிச்சயமாய் உன் வாழ்க்கையை நான் தூக்கி எடுக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். நிச்சயமாய் உன் வாழ்க்கையை தேவன் மாற்றும்படியாய் விரும்புகிறார். எழுத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஆமீன். மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்கள், ஆனால் வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவரோ. ஆமீன். வானத்துக்குரியவர்கள் அப்படிப்பட்டவர்கள். அப்படியானால் இன்றைக்கு வானத்துக்குரியவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சாயல், ஆமீன், வானத்துக்குரியவராக இயேசு கிறிஸ்துனுடைய சமாதானம், வானத்துக்குரியவராக இயேசு கிறிஸ்துனுடைய சந்தோஷம், வானத்துக்குரியவர் இயேசு கிறிஸ்துனுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையை நிரப்பும்படியாக தாண்ட விரும்புகிறார். ஆமீன். ஆம், வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ, அவரை விசுவாசிக்கிற, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற, அவரை பின்பற்றுகிற, அவரோடு கூட வாழ தீர்மானிக்கிற உன்னுடைய வாழ்க்கையும் வானத்துக்குரியதாய் மாறும். ஆமீன். வானத்துக்குரிய வாழ்க்கையாய் மாறும். வான்மீன் பரலோகத்து ராஜ்யத்தினுடைய சந்தோஷம் உன் வாழ்க்கையை நிரப்பும். ஆமீன். இன்றைக்கு நீ விண்ணுக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும், மண்ணுக்குரிய வாழ்க்கையை விட்டு வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பெரியமலை வேதத்தில் வாசிக்கிறோம், மத்தே எழுதின லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கிறோம். மண்ணுக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மண்ணுக்குரிய மண்ணின் மேல் கட்டின வீடு கட்டின ஒரு மனுஷனுடைய காரியத்தை நாம் வாசிக்கிறோம். அவன் கட்டி எழுப்பினான். கட்டப்பட்டது அவனுடைய வீடு. அந்த வீட்டின் மேல் தண்ணீர் வந்தது, காற்று வந்தது, மழை வந்தது. அந்த வீட்டின் மேல் மோதின உடனே அந்த வீடு இடிந்து விழுந்தது, அழிந்து விட்டதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இன்னொரு மனுஷன் மண்ணின் மேல் கட்டாமல் கற்பாறையின் மேல் கட்ட ஆரம்பித்தான். அவனுடைய வீடு காற்றிலும் மழையிலும் தண்ணீரிலும் அந்த வீட்டின் மேல் மோதியும் நிலைத்து நின்றதாய் நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை கடந்த நாட்கள் பூமியிலே உண்டான சில காரியங்கள் நிமித்தம், சில தோல்விகள் நிமித்தம், சில பிரயாசங்கள் நிமித்தம், சில துக்கங்கள் நிமித்தம் பலவிதத்தில் இடிந்து கொண்டிருக்கிறதா? எவ்வளவோ பிரயாசப்பட்டும், எவ்வளவோ பிரயாசப்பட்டும் கடனை அடைக்க முடியவில்லை, வியாதி மாறவில்லை, அநேக டாக்டர்களை பார்த்தும், அநேக மருத்துவர்களை பார்த்தும், அநேக பணங்கள் செலவழித்தும் வியாதி மாறவில்லையா? பிரச்சனைக்கு பரிகாரம் உண்டாகவில்லையா? அடிக்கடி உன் வாழ்க்கை இடிந்து கொண்டிருக்கிறதா? ஆமீன். தொழில் வாழ்க்கை நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதா? குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இல்லையா? குடும்பத்திலே குழப்பமா? பிரியமானே, உன் வாழ்க்கை ஏதோ ஒரு பகுதியிலே இடிந்து கொண்டிருக்கிறதென்றால் இன்றைக்கு உன் வாழ்க்கையை கெட்டி எழுப்புகிற ஒரு அதிகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான். ஆமீன். உன்னுடைய சுய ஞானத்தினால், சுய பலத்தினால், பண பலத்தினால் இதுவரைக்கும் நீ கெட்டி எழுப்பின உன்னுடைய வாழ்க்கை, இதுவரைக்கும் கட்டி உயர்த்தின உன்னுடைய வாழ்க்கை இடிந்து கொண்டிருக்கிறதா? அவன் இன்றைக்கு புதிதாக ஒரு புதிய சிருஷ்டியாக உன்னை கட்டி எழுப்பும்படி ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார். பலவிதத்தில் நஷ்டமடைந்து தோல்வியடைந்து பிசாசு உன் வாழ்க்கையை இடித்து உடைக்கும்படியாக தீர்மானித்திருக்கும் பொழுது என் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு உன்னுடைய வாழ்க்கையில் இறங்கி வந்திருக்கிறார். உன் வாழ்க்கையை திரும்ப கட்டும்படியாக, உன் வாழ்க்கையை இடிந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையை திரும்ப கட்டும்படியாக, எந்த போராட்டங்களும் உன் வாழ்க்கையில் வந்தும் உன் வாழ்க்கையை நிமிர்ந்து நிற்க செய்யும்படியாகத்தான் என் ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். பிரியமால், எங்கே ஒரு மனுஷனுடைய கட்டினதை நாம் பார்க்கிறோம். அந்த மனுஷன் பாறையின் மேல் கட்டினான், அந்த வீட்டின் மேல் மோதினது தண்ணீர், ஆனால் அந்த வீடு நிலைத்து நின்றதாய் நாம் வாசிக்கிறோம். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை நிலைத்து நிற்கப் போகிறது. அநேகர் உன்னை பார்த்து சொல்லியிருக்கலாம், அநேகருன் வாழ்க்கையை பார்த்து பரிகாசம் பண்ணியிருக்கலாம், அநேகருன் வாழ்க்கையை பார்த்து ஆமீன் பலவிதமாக பலவிதம் பேசியிருந்தாலும் இன்றைக்கு என் ஆண்டவர் அதன் மத்தியிலே உன்னை தலை நிமிர்ந்து
நிற்க பண்ணும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நீ ஒரு காரியம் மாத்திரம் செய்தால் போதும், அமீன், கலைய காரியங்களை விட்டு இனி பழைய வாழ்க்கை வேண்டாம். இனி என்னுடைய பண பலத்தினாலே, என்னுடைய சுய பலத்தினாலே நான் இனி கிரியைகளை நான் செய்ய மாட்டேன், இனி என் ஆண்டவருக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பேன் என்று நீ ஒப்பு கொடுப்பாயானால் நிச்சயமாக இந்த பகல் வேளையிலே உன்னை ஒரு புது சிருஷ்டியாக என் ஆண்டவர் மாற்றும்படி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் நான் சொன்னது போல அம்மின் நிச்சயமாய் வானத்துக்குரியவருடைய சுபாவத்தை ஆண்டவர் உன் வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். வானத்துக்குரிய அம்மின் சாயல் உன் வாழ்க்கையில வெளிப்படும். இதுவரை பார்த்து கொண்டிருந்தவர்கள், இதுவரை உன்னை பார்த்து பரிகாசம் பண்ணி கொண்டிருந்தவர்கள் உன் வாழ்க்கையுடைய மாற்றத்தை காண போகிறார்கள். நிச்சயமாய் காண வேண்டும் என்றால், நிச்சயமாய் உன் வாழ்க்கையிலே ஒரு புதிய சிருஷ்டியை வெளிப்பட வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். மனுஷனை மண்ணுக்குரியவனாய் ஒருபோதும் தேவன் படைக்கவில்லை, தேவன் சிருஷ்டிக்கவில்லை. அவனை மண்ணினால் படைத்திருந்தும் அவனை விண்ணுக்குரியவனாகத்தான் ஆண்டவர் படைத்திருந்தார். இன்றைக்கும் ஆண்டவர் உன்னை பார்க்கும் பொழுது மண்ணுக்குரியவனாய் பார்க்கவில்லை, விண்ணுக்குரியவனாய் ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கு முன்னே ஒரு புது சிருஷ்டியாக மாற்றும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். பிரியமான், அவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது மனுஷனாய் இந்த பூமியிலே வந்தார், மாம்ச சரீரத்தில் இறங்கி வந்தார். மனுஷனுடைய பலவீனத்தின்படி, மனுஷனுடைய பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அம்மின் தம்முடைய சரீரத்தை ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தம் தம்மை ஒப்பு கொடுத்தார். பாவத்தின் நிமித்தம் தண்டனையாகிய மரணத்தை அவர் தம்முடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். சந்தோஷமாய் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், சந்தோஷமாய் அதை அனுபவித்தார். அந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்று அவர் அப்படி அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு அம்மின் இயேசுவை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை புது சிருஷ்டியாக இன்றைக்கு ஆண்டவர் மாற்றுவார். வேதத்திலே பழைய புதிய ஏற்பாடு நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஒரு நாள் யாக்கோவும் யோவானும் கடலிலே வலைகளை கழுகி கொண்டிருந்த பொழுது, வலைகளை அலசி கொண்டிருந்த பொழுது இயேசு அவர்களை கண்டார். இயேசு அவர்களை கண்டது மாத்திரமல்ல, இயேசு அவர்களை அழைத்தார். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன், மனுஷனை பிடிக்கிறவர்களாக உங்கள் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் என் ஆண்டவர் சொன்னார். அப்படியானால் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் வலைகளை பழுது பார்ப்பதே அவருடைய வாழ்க்கையுடைய வேலை. பகல் முழுவதும் பிரயாசப்படுவார்கள், சாயங்காலம் வந்து வெறும் வலைகளை, கிழிந்த வலைகளை பழுது பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் பழுது பார்ப்பார்கள், மீண்டும் கிழியும், மீண்டும் பழுது பார்ப்பார்கள். வாழ்க்கையிலே பழுது நீக்குவதே, அமீன், பழுது நீக்குவதிலே அவருடைய வாழ்க்கையும் அவருடைய பிரயாசமும் போய்கொண்டிருந்த பொழுது இயேசு ஒரு நாள் அவர்களை கண்டார். ஹலேலூயா. அவருடைய பிரயாசம் முழுவதும் அந்த கடலிலே செலவழித்து, கடலிலே மீன்களை பிடிப்பதிலே அவர்கள் பிரயாசப்பட்டு, மீன்கள் பிடித்தும் தங்களுடைய பழுதை, தங்களுடைய குறைவை மாற்ற முடியாதபடி பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார்கள். யதார்த்தமாய் சிந்தித்து பார்த்தால் அவர்களுடைய பிரயாசம் அவ்வளவு பெரிதாயிருந்தது. அவருடைய பிரயாசம் முழுவதையும் கடலிலே செலவழித்து பிரயாசப்பட்டு அவர்கள் கரைக்கு வந்தால் வலையிலே அவருடைய பழுது பார்ப்பு ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருந்தது. அந்த பழுதை நீக்கும்படியாக தங்களுடைய ஆயுசை அதற்காக அவர்கள் செலவழித்தார்கள். வீட்டிற்கு போக முடியாத காரணம், நாளை மீண்டும் வலை போட வேண்டும் என்றால் பழுது நீக்கப்பட வேண்டும். பழுது நீக்கின வலியை மட்டும்தான் கடலிலே போட முடியும். அப்படியானால் மீன்பிடித்து கரையிலே வரும் பொழுது சந்தோஷமில்லை, காரணம் வலை பழுதுபட்டிருக்கிறது. பழுதை நீக்கும்படியாகவே அவருடைய வாழ்க்கையை செலவழித்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்களை கண்டார். இன்றைக்கு நான் ஒரு ஆவிக்குரிய ஆலோசனையை நான் இன்றைக்கு அறிவிக்கிறேன். நீ பிரயாசப்பட்டும் பாடுபட்டும் பலவிதத்திலே கஷ்டப்பட்டும் உன்னுடைய வாழ்க்கையிலே அமீன் பழுதை, குறைவை மாற்ற முடியாத ஒரு அனுபவம் இன்று கொண்டிருக்கிறதா? அதுதான் பிரியமானவர்களே பழைய சிருஷ்டி. பழைய சிருஷ்டியிலே ஒருபோதும் பழுதை மாற்ற முடியாது, குறைவை மாற்ற முடியாது. ஒரு பிரச்சனை மாறும் பொழுது இன்னொரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை தீங்கும் பொழுது இன்னொரு பிரச்சனை வரும். அமீன், ஒவ்வொரு வேதனைக்கு பின்பாக இன்னொரு வேதனை. இப்படி தொடர்ந்து பழுதுகள், குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயிக்கும் என்றென்றைக்குமாய் பழுதை மாற்றும்படியாக
அவர் பழுதில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியாக இந்த பூமியிலே இறங்கி வந்தார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரும் பொழுது அவரிலே ஒரு குறையும் இல்லை. அவர் பழுதில்லாதவராயிருந்தார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு ஆமென், என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, நீ விசுவாசிப்பாயானால், இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை நீ விசுவாசிப்பாயானால், உன்னுடைய பழுதுகளை முழுவதும் மாற்றும்படியாக. ஆமீன், பழுதில்லாத இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் முடியும். இந்த உலகத்தில் ஆமீன் எந்த மனுஷனுக்கும், எந்த அதிகாரத்திற்கும், எந்த பதவிக்கும் செய்ய முடியாத ஒரே ஒரு காரியம் ஆமீன் இயேசுவால் செய்ய முடியும். பிரியமானவர்களே, ஆமீன், பழுதை முழுவதுமாய் மாற்ற முடியும். உன்னை பூரண சிருஷ்டியாக, ஓ குறைவில்லாதவனாக, ஒரு மனவாட்டியாக நிறுத்த என் ஆண்டவரால் முடியும். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். ஆமீன், முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். இந்த உலகத்தால் ஆமீன் பணத்தை தான் தர முடியும். ஆமீன், இந்த உலகத்தால் சில உதவிகளை தான் செய்ய முடியும். ஆனால் முற்றும் முடிய ரட்சிக்க இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. ஆமீன், மனுஷனுடைய ஆமீன் பழுதுகளை முழுவதுமாய் மாற்ற இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. அதிகாரம் உள்ளது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான். இன்றைக்கு என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே குறைவுகள் வைத்து கொண்டு ஆமீன் பழுதுகள் நீக்கி 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 பிரயாசப்பட்டும்படி எத்தனை நாள் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய்? எத்தனை நாள் நீ ஓடிக்கொண்டிருப்பாய்? உன்னுடைய சுய பலத்தை வைத்துக் கொண்டு எத்தனை நாள் உன்னுடைய குறைவை மாற்ற நீ விரும்பிக் கொண்டிருப்பாய்? இன்றைக்கு நீ விருப்பப்படுவாயானால், நீ விரும்புவாயானால், பழுதை நீக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இறங்கி வந்திருக்கிறார். ஆமீன், நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் உன் பழுதுகளை முழுவதுமாய் மாற்ற வல்லவர். நீ ஒருவேளை பாவியாய் இருக்கலாம், ஒருவேளை கோபக்காரனாய் இருக்கலாம், ஒருவேளை கொலைகாரனாய் இருக்கலாம், குற்றவாளியாய் இருக்கலாம், உலகமன்னை புறக்கணிக்கப்பட்டவனாய் இருக்கலாம். உன்னுடைய பழுதுகளை மாற்ற இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் முடியும். நீ எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் என் ஆண்டவருக்கு விஷயம் இல்லை. ஆமீன், என்னுடைய ஆமீன், என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு போதும் உன்னுடைய குறைவு விஷயம் இல்லை. காரணம், உன்னுடைய குறைவுகளை மாற்ற வேண்டும் என்பதுதான் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய விஷயம். ஆமீன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆமீன், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஆமீன் சத்திய வெளிச்சம், மெய்யான ஒளி இந்த பூமியிலே வந்திருக்கிறது. ஆமீன், நீ எப்படிப்பட்ட இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஆமீன், எப்படிப்பட்ட இருளின் வாழ்க்கையை பிடித்து வைத்திருந்தாலும், உன்னை புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிற, உன்னை புது மனுஷனாய் மாற்றுகிற, உன்னை பிரகாசிப்பிக்க செய்கிற வல்லமை ஆமீன் ஆண்டவருக்கு உண்டு. பிரியமான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனை, யாக்கோபையும் யோவானையும் அழைக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை முழுவதும் பழுதாய் இருந்தது. அவர்கள் வாழ்க்கையில முழுவதும் பழுதுபட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு அவர்களை கண்டார். ஏ யாக்கோபே, யோவானே, எத்தனை நாள் நீங்கள் பழுது பார்த்து கொண்டிருப்பீர்கள்? எத்தனை நாள் உங்களுக்கு குறைகளை மாற்ற நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருப்பீர்கள்? ஆமீன், நீங்கள் என் பின்னே வாருங்கள். ஆமீன், என் பின்னே வாருங்கள். நான் உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். நான் உங்களை மனுஷனை பிடிக்கிற ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றுவேன். இன்றைக்கு நீங்கள் பழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இன்றைக்கு உங்களுடைய குறைவுகளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களை குறைவுகளை மாற்றுகிறவர்களாக, அநேகருடைய பழுதுகளை மாற்றுகிறவர்களாக நான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்போகிறேன் என்று இயேசு அவர்களை அழைத்தார். ஆமீன், ஹல்லேலூயா. பிரியமான, நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆமீன், அவருடைய வாழ்க்கை, யாக்கோவும் யோவானுடைய வாழ்க்கை அநேகருடைய பழுதுகளை மாற்றுகிற வாழ்க்கையாய் மாறினது. அதுவரைக்கும் தங்களுடைய குறைவை நினைத்து கலங்கி கொண்டிருந்தார்கள். ஐயோ, எங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், நாங்கள் எப்படி வாழ்வோம், நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று தங்களுடைய குறைவுகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்த பொழுது, இயேசு அவர்களை அழைத்த பொழுது, இயேசு அவர்களை கண்டு அழைத்த பொழுது, அவருடைய வாழ்க்கை புதிய சிருஷ்டியாய் மாறினது. ஆமீன், அவர்கள் அநேகருடைய பழுதுகளை மாற்றுகிறவர்களாய் மாறினார்கள். அவர்களுடைய நிழல்கள் மூலம் அற்புதம் நடந்தது. அவர்கள் வியாதிகளை சுகமாக்குகிறவர்களாய் மாறினார்கள். அவர்களுடைய பிரசங்கத்தின் மூலம், அவர்களுடைய வார்த்தைகள் மூலம் அநேகருடைய கடன் பாரம் மாறினது. அநேகருடைய பிசாசுகள் துரத்தப்பட்டது. ஆமீன், தேவனுடைய ராஜ்யம் அவர்கள் மூலம் வெளிப்பட ஆரம்பித்தது. இன்றைக்கும் என்ன கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய பழுதுகளை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். உன்னை பழுதுகளை மாற்றி, அநேகருடைய பழுதுகளை அடைக்கிற ஒரு தேவ மனுஷனாய் ஆண்டவர் உன்னை மாற்றும்படியாகத்தான் இந்த பூமியில் இறங்கி வந்தார். ஆமீன், இன்றைக்கு உன் வாழ்க்கையை மாற்றுகிற அதிகாரம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ கொண்டு. நீ விசுவாசிப்பாயானால் இன்றைக்கும் உன் வாழ்க்கையை புது சிருஷ்டியாய் ஆண்டவர் மாற்றுவார். நாம் வாசித்தது போல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. சிந்தை புதிதாகிறது, வாழ்க்கை புதிதாகிறது, சண்டை உள்ள குடும்பத்தில் சமாதானம் உண்டாகிறது, குடும்பத்தில் குழப்பங்கள் மாறுகிறது, எல்லாம் புதிதாயின. புதிதாக்கப்படாத ஒன்றும் இல்லை. அப்படியானால் இன்றைக்கு புதிதாக்குகிற ஒரு அபிஷேகம், புதிதாக்குகிற தேவனுடைய கிருபை இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உன் வாழ்க்கையை நிரப்பும்படியாய் விரும்புகிறது. ஆமீன், யாக்கோவையும்
யோவானுடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் புதிய சிருஷ்டியாய் மாற்றினார். அவருடைய பழையவைகளை மாறப்போக பண்ணினார். அவருடைய பழுதுகளை ஆண்டவர் அடைத்தார். அநேகருடைய பழுதுகளை அடைக்கிற அபிஷேகத்தால் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நிரப்பினார். இன்றைக்கும் என்ன கேட்கிறதையோ பிள்ளையே, உன்னையும் ஆண்டவர் அப்படியே நிரப்பப் போகிறார். நாம் என்னோடு கூட ஆமென் புதிய சிருஷ்டி ஆக வேண்டும், என் வாழ்க்கையில் இருக்கிற பழையவைகள் ஒளிந்து போக வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில புதிதாக்குகிற தேவ அபிஷேகம், புதிதாக்குற தேவ வல்லமை இறங்கி வரும். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பாயா? நம்முடைய கண்களை மூடி ஆமீன் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல பகல் வேளைக்காய் ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே ஒரு புதிய சிருஷ்டியை நீர் வெளிப்படுத்துவீராக. பழையவைகள் இந்த பகல் வேளையில ஒளிந்து போகட்டும். ஆதாமினுடைய சாபத்தின் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம் உண்டான ஆமீன் ஒவ்வொரு ஆமீன் பழையவைகளும், பழைய வியாதிகள், பழைய கடன்கள், பழைய துக்கங்கள், பிரயாசங்கள் ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு இன்றைக்கு வெளியேறி போகட்டும் அப்பா. ஒரு புதிய சிருஷ்டியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் வெளிப்பட்டு வருவார்களாக. ஆமீன் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே ஒரு புதிய சிருஷ்டியாக எங்களுக்காய் வெளிப்பட்டீர் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் அந்த கல்வாரியை விசுவாசிக்கிறோம். எங்களுக்காக கால்வரியில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய சிருஷ்டி, ஒரு புதிய அத்தியாயம் இன்றைக்கு திறக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு அது திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆமென். குடும்பங்களில் குழப்பங்கள் வெளியேறட்டும். குடும்பங்களில் இன்றைக்கு சமாதானம் உண்டாகட்டும். சந்தோஷம் இந்த குடும்பத்தில் வெளிப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே புதிய சிருஷ்டியாய் மாற்றப்படட்டும் ஐயா. தகப்பனே, இது அப்படி செய்திருக்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களிலும், ஒவ்வொருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு புதிய அற்புதத்தை நீ செய்வீராக. நாம் நம்முடைய கிருபை உடைய குடும்பங்களை வெளிப்படட்டும். இன்றைக்கு அந்த அற்புதம் நடந்ததற்காய் ஸ்தோத்திரம். புதிய சிஷ்யர்களாய் மாறுவார்களாக. கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். ஆமென். நிச்சயமாக விசுவாசிக்கிறேன் உடைய வாழ்க்கை புதிய சிருஷ்டியாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.